ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ஈட்டிங் சேலஞ்ச் மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. ஈட்டிங் சேலஞ்சுக்கு எல்லாம் ஃபாரின் ஸ்டைலில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா சரண்யா ரெடியா? ரெடியா அண்ணி? ரெடியா பிரியாணி அடிச்சு விடுறதுக்கு? சரணியாவுடைய வெற்றி வந்து உங்க வாயில தான் இருக்கு, அதனால எப்படி இது பண்ணிருக்கீங்க? சவிதா ரெடியா? ரெடியா சவிதா ஊட்டி விட்டு நான் சாப்பிடணும். அப்படியா? நீ வந்து தூத்துனோண்டா அள்ளி தம்பளை அது மாதிரி அள்ளி ஊட்டி விடாத. சூடு பார்த்து பொறுமையாக அள்ளி ஊட்டி சாப்பிட்டுங்க. ஆரிச்சு ஆரிச்சு ஆனால் ஜெயிக்கணும், அதை மனசில் வச்சுங்க. எல்லாரும் சொல்லிவிட்டேன். ஆஹா, இது ஒன்று கிரியேட் பண்ணி விட்டோம்னா சொன்னல ஜெயின மூணையும் கொடுக்காத மச்சான். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடு ஒண்ணு. இல்ல இல்ல, கொடுத்துருவோம். நம்ம மக்களை வந்து நம்ம எப்போ ஏமாத்த கூடாது. அட பாவி, இப்படி சொல்லிட்டாவது லாஸ்ட்ல கொடுக்கலாம்னு பார்த்தா இவர் சொல்ல கூட விட மாட்டாரு. யாரையும் வந்து மனசு நோ வைக்க கூடாது நம்ம. அதுல ரொம்ப எப்பயுமே நாகாஸ் மீடியா தெளிவா இருக்கணும். ஆனா அது கடைசியா கொடுத்திருக்கலாம்ல, இப்படி சொன்னதால அக்கா அசால்ட்டா இல்ல, அங்க பெர்ஃபார்மன்ஸ் பிரியாணி போட்டி பல்லு இந்த வாங்கிட்டு பல்லு விளக்கிட்டு பல்லு விளக்கிட்டா இல்லையா? பல்லு விளக்கிட்டியா இல்ல? சாப்பாடு போட்டிக்கு இங்க தரைய கூட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காப்ல. எப்படி தரையில போட்டு சாப்பிடுறியா? இலையில போட்டு தானே சாப்பிடுவியா? சுத்தமா கூட்டிட்டு போய் வீட்டுல உட்காரு, சோறு அதுவா போட்டுரும். எவ்வளவு நீ சுத்தமானாலும் நான் தான் சோறு போடுற மாதிரி இருக்கு போதைக்கு. அதனால நல்லா கூட்டிடு, நல்லா கூட்டிடட்டும். கூட்டின அப்புறம் போட்டியில இறங்கலாம். நீ பாத்துக்கிட்டு வா, சூடா இருக்கு. அண்டா குண்டா அடகு வச்சா நீ போய் கீழே விழுந்துடாம நான் வந்துக்கிறேன். பாத்து பாத்து எங்களை குடுக்குற, நீ தூக்கிட்டு ஓடுற. தனியா அமுக்க போறாரு, ஓடு, நம்மளும் ஓடணும். ஃபுல்லா இருக்குது பிரியாணி. ஒரே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த கேம் தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. பிகாஸ் பிரியாணி பிரியாணி வாசனை செமையா இருக்குல்ல, வாசனை சூப்பரா இருக்குது. ஆகா ஆகா, அம்மா நீங்களும் வரீங்களா? ஆ சாப்பிடுங்க. ஆனா இந்த போட்டியில முட்டையும் சாப்பிடணும். அப்ப இந்த போட்டிக்கு நான் வரலடா, என் போட்டி போயிடும். போட்டிக்கு ஆமா, அது ஒரு இது இருக்குல்ல. அன்னைக்கா தான் இப்ப ஸ்பூன் வந்துச்சு. இப்ப சபிதாலாம் ஓகேன்றிச்சு, அபி ஓகேன்டா, சரணியா ஓகேன்றிச்சு. நீங்க ரெண்டு பேரும் ஸ்பூன் யூஸ் பண்ணீங்கன்னா நாங்க கையில ஓட்டி முன்னாடி முடிச்சு போறீங்க. அதை பாத்துங்க, முடிஞ்சவரை ஸ்பூனை ஓரம் கட்டிங்க. ஏன்னா இதுல வந்து ஜெயிக்கணும், அவ்வளவுதான். பிரியாணிய முடிக்கணும், ஜெயிக்கணும். ஓகே, இப்ப மகி எங்களுக்கு சாப்பாடு அளந்து வைக்கட்டும். பிரியாணிய இருக்கல, பிரியாணி பிரிய யாரும் பாத்தீங்கன்னா சவிதாவும் சரண்யாவும் தான் பிரியாணி பிரியைகள். ஆமா, எனக்கும் பிடிக்கும். பட் என்னை விட இவங்க தான் பெஸ்ட்டாக சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பிடிக்காது எனக்கு பிரியாணி. இது வந்து இது பிடிக்க வச்சிருவோம்ல இன்னைக்கு. இவங்க வந்து எவ்வளோ வேணாலும் சாப்பிடட்டும், ஆனால் ஃபஸ்ட்டு போட்டி ஒவ்வொரு கரண்டி வைப்போம் போதும். ஓகேங்களா? அது மாதிரி வச்சுக்கலாம். இல்லை நீ தனியாக எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டு. ஏன் வெறும் ஒரு கரண்டி எப்படிடா சாப்பிட்றது? ரொம்ப கம்மி. சவிதா பாரு, அதுவே கேட்குது. அப்போ பத்தலை நீ வைக்கிறது. அளவு எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுருவோம். ஆ ஓகேங்களா? ஆளுக்கு ஒன்றரை கரண்டியா? இது என்ன போட்டி மாதிரி இல்லையா? சாப்பிட்டு நாங்களே திருப்பி கேட்போம் போல இருக்கே. ஏன் சரண்யா இல்ல, சாப்பிட்டு நம்மளே பத்தலை இன்னொரு வாட்டி கேட்போம் போல இருக்கு. அந்த அளவுக்கு தான் இருக்குது. போட்டி முடிங்க, முடிச்சிட்டு நீங்க வந்து சாப்பிடும் போது சாப்பாடு ஆறி இருட்டும் போத. ஆளுக்கு ஒன்றே. இது வந்து சரண்யாவுக்கு.
இதுதான் உங்களுக்கு என்ன ஏன் மகனே இவ்வளவு ஏன் அப்ப இலை எல்லாம் பொறுக்கிடுவே அடைச்சுக்கிறோம் நீ தோத்துருவ பாத்து எடுத்து சாப்பாடு விட்டுறது ரெடியா இருக்கு. இப்ப சரண்யா அக்காவுக்கு ஊட்ட போறதுனால அக்காவுடைய சாப்பாடை கிளியர் பண்றதுக்கு இலை தலையெல்லாம் எடுத்து அங்க சவிதா எனக்கும் சேர்த்து கிளியர் பண்றதுக்கு அந்த போறேன். நானும் வந்து என்னன்னாக்கா சாப்பாடு வந்து ஏத்தாவுல இருக்காள்தான் சாப்பிடுறாங்க அப்படின்னு வந்து கணக்கு இல்லாம என்ன பண்றாங்கனாக்கா உள்ள இருக்க அந்த இது கிரீன் சில்லி பட்டை மத்த கிராம்பு இந்த நம்ம டிஸ்டர்ப் பண்ற ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்து ஓர வச்சிட்
செந்தாலும் போட்டியில கலந்துருக்காப்ல. இல்ல சாப்பாடை முடிக்கணும். என்னன்னா இந்த பாருங்க, நீ அண்ணி நீங்க என்ன பண்ணா உங்க முன்னாடி இருக்குல்ல சாப்பாடு, அதை எடுத்து சரணியா ஊட்டணும். சரணியா அதை சாப்பிட்டு முடிக்கணும் சீக்கிரம். என்ன நடக்கும் தெரியல. நினைச்சு பார்த்தாலே எனக்கு வந்து இங்க எனக்கு திகில் திகில் இருக்கு. ரெடி போயிடலாமா? ஸ்டார்ட்டா? இங்க பாருங்க, ஒரு ஆள் சாப்பாடு போட்டு செதுச்சும் போது இங்க ரெடியா உட்காந்துருக்காப்ல. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். அள்ளி அடிச்சு விடுங்க, அடிச்சு விடு, அடிச்சு விடு, அடிச்சு விடு. ஜெயிக்கணும். இது என்னடா, சாப்பிடு சாப்பிடுங்க சார். இங்க என்ன சரணியா வாயில வாங்கி நேரம் உள்ள போயிரும் போல இருக்க. விட்ட விட்ட வாங்கிட்டு இருக்க சரணியாவுக்கு. போட்டோம் போட்டோம். முட்டை இருக்கு, முட்டையும் முடிச்சு விடணும், ரெண்டையும் முடிக்கணும். இப்போ யாரு ஃபர்ஸ்ட் இட முடியல அப்படின்னா தோல்வியை ஒத்துக்குங்க. ஓகேவா? ஆமா, சிரிக்காம சாப்பிடு. யா என்னடா 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 அது, தண்ணி இருக்கு, தண்ணி எடுத்து உள்ள விட்டுங்க. இங்க பாருங்க, ஆளு வீட்டுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டீங்க, அள்ளி அடிச்சு விடுறத. அபி சரணியா என்ன அதுக்குள்ள உங்க இட, ஏய் என்னடா அது, ஒரு ரவுண்டு வரதுல இங்க ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சடா. இங்க இங்க அள்ளி மூஞ்செல்லாம் சாப்பிடுதே. அபி ஸ்பீடுக்கு எனக்கு தெரிஞ்சு சவிதா இங்க வந்து ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். செல்லா, உங்க ரெண்டு பேரும் என்ன பேரு தப்பா போட விட்டுட்டேன். ஏன்னா இங்க பாரு, ரெண்டு சிங்கம் ஓடிட்டு போறீங்க. முத சிங்கிள் முடிச்சு அடுத்த சிங்கிளுக்கு ஆள் ரெடி ஆயிடுச்சிங்க. இதாவது பரவாயில்ல, சரணியா சாப்பாடு கொஞ்சமா இருக்கு. அண்ணி வச்சு சாப்பாடுல எங்க காணோம், முடிஞ்சிருச்சா? ஆடா பாதீங்களா, ஆளு பார்த்தா ஆளாக்கு சைஸு, உள்ள போறது ஆளாக்கு அரிசியா? நடக்கட்டும் நடக்கட்டும். இங்க அவங்க ரெண்டு பேர்ல அண்ணி தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சாப்பிட முடியல? சாப்பிடு. தண்ணியா அந்த அருக்கு எடுத்து குடிச்சு. சவிதா நீ வை, சவிதா உனக்கு அள்ளி உள்ள அப்பிட்டு இருக்கல ஒரே அப்பா. இங்க அப்புறது அட பாவிங்களா, இளைய முடிஞ்சு போச்சுரா. இங்க பாருங்க, இதுல விண்ணிங் யார் பாத்தீங்கன்னா அண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு. அழகுலா அண்ணி, ஆளு வந்து நீங்க வந்து என்னால சாப்பிட முடியாதுப்பா அப்படின்னு சொன்னாப்ல. அன்னைக்கு அப்படிதான் சாப்பாடு போயிட்ட ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்துட்டாப்ல. இன்னைக்கு சாப்பாடு போட இல்ல, அண்ணி தான் ஃபர்ஸ்ட். என்னடா எனக்கு வாய் கொள்ளுறது, திங்கிறதுலாம் நீங்க எனக்கு வாய் கொள்ளுறது. சாப்பிடு சாப்பிடு, தண்ணி குடிச்சு உள்ள இருக்கட்டும். ஆனா போட்டில ஜெயிக்கணும். ஆனா பிரியாணி கம்மியா தான் வச்சிருக்கேன், நிறைய வைக்கல. உனக்கு கம்மி தான் தெரியல, நீ சாப்பிட்டு எடுத்துக்கிட குட்டி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த பாருங்க இலைய பாருங்க, இந்த ஆனா பாருங்களா, ஆனா பாருங்க இலைய எடுத்து போட்டு கழுவி வச்சிருந்த ரெண்டாலும் என்ன ஆச்சு? இதுதான்டா போட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஊட்டு ஊட்டு ஊட்டு, அள்ளி அடிச்சு விடு. முட்டை இருக்கு, முட்டை முடிச்சிடணும், வெறும் சாப்பாடோட உட்காரக்கூடாது. ஓகேவா? முடிச்சு விடுங்க, முடிச்சு விடு. அப்பா இங்க இலையவே முடிச்சிட்டீங்களா? இங்க அன்னி பக்கத்து இலையில சாதம் கொஞ்சம் கூட கிடையாது, எங்க சரணியா பக்கம் கொஞ்சம் இருக்கு. அன்னி நீங்க ஜெயிக்கணும். இப்ப சரணியா தான் ஃபர்ஸ்ட் நிக்குது, சரணியா தான் ஃபர்ஸ்ட் நிக்குது. எல்லாருக்கும் ஒரே அளவு தான் சாப்பாடு வச்சோம். ஆபா
முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். இங்கே ஹலோ, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொறுமையாக இங்கே விருந்து சாப்பிட வந்துடுறா, நீங்கள் போட்டிக்கு வந்த இடத்துல இலைய மொத்தமாக அங்கே கழுவி எடுத்து வச்சுட்டாங்க. அப்பா முட்டை 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 முட்டையை முடிச்சு விடுங்க, முட்டையை முடிச்சு விடுங்க. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இதுதான்டா சாயுதம் சிரிக்கிறாப்புல. என்னாச்சு சரணியா, தொண்டையில் முட்டை நின்றுருக்கா? இப்போ பிரியாணிக்கு தண்ணி எடுத்துக்க, தண்ணி எடுத்துக்க, குடிங்க. இங்கே பாருங்க, அண்ணியும் சரணியும் இலைய ஃபுல்லாக கழுவி முடிச்சு விட்டுட்டாங்க. அங்கே பாருங்க, அங்கே சாப்பாடு என்ன அப்படியே இருக்கு. அங்கே அப்படியா முட்டை தண்ணி வச்சுக்க, தண்ணி வச்சுக்கிறேங்க இறக்கு. அப்படிதான்டா கண்ணுக்குட்டியலா, கபு கபு கபுன்னு போகுதுரா. பிடிக்காதுன்னு சொன்னாலும் ஏன்னா ஐயோ நான் ஜெயிக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னாலும் ஃபஸ்ட்டு ப்ரைஸிங்க ஓட்டுங்க. இன்னும் ஒரு வாய் தான் இருக்கு. அங்கே நீங்கள் என்னத்த போட்டி போட்டாலும் முட்டை சரி முடிச்சு விடுங்க முடிச்சு விடுங்க. ஓ அங்கே நீங்கள் முட்டையை முடிச்சிட்டிங்களா நீங்கள்? சரி ஓகே. இங்கே வந்து என்ன இருக்குது பாக்கி அண்ணி? அங்கே முட்டையும் முடிஞ்சிருச்சு, அங்கே சாதம் தான் இருக்குது. அங்கே முட்டை வந்து மஞ்சள் கரு கஷ்டப்பட்டு உள்ளே இறக்கிட்டாங்க, சாதத்தை ஈஸியாக இறக்கிடலாம். இங்கே பாருங்க, அவ்வளோதான்டா அவ்வளோதான்டா. என்னடா அது ஜெயிச்சு. இங்கே பாருங்க முடிஞ்சிருச்சு. என்னப்பா செல்லா, இங்கே இலைய முடிச்சு கழுவி வச்சுட்டாங்க. இங்கே இனிமே நீங்கள் ரெண்டு பேரும் மெனக்கட்டு வேஸ்ட்டு. இங்கே பாருங்க முடிச்சாச்சு. நம்ம சொன்ன மாதிரி ஆக்சுவலாக வந்து போன போட்டிக்கு இந்த போட்டிக்கு சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ப்ரைஸ் வந்து என்னென்னாக்கா ராணி ஜுவல்லரி, பட்டுக்கோட்டை ராணி ஜுவல்லரி, வடசீர் முகத்தில் இருக்க அவங்க கடை. நம்ம ஃப்ரெண்டு கடை தான் அவங்க. அவங்க கடையிலேருந்து அவங்க வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, என்னென்னா செயின், கழுத்துல போகிற செயின். ஸோ மூணு போட்டியாளருக்கு செயின் கன்ஃபார்ம் உண்டு. அபிக்கு இதில் வந்து ப்ரைஸ் கிடையாது. ஸோ என்ன சாப்பிட முடியலையே என்ன நீ? இங்கே பாருங்க, இந்த ஒரு ஆள் அள்ளி திணிச்சிருச்சு வாய்க்குல கிட்டத்தட்ட. அபி இல்லையே, இங்கே சாதம் இருக்குல்ல. இல்லை அவங்க ரெண்டு பேரும் அப்பயே முடிச்சிட்டாங்க. ஆமாம். ஸோ இப்போ என்னன்னா, இந்த மூணு பேர் ஜெயிச்சுட்டாங்க, அபி தான் தோத்துருச்சு. ஏன்னா அபி வந்து சாப்பாடு ஊட்டலை. இன்னும் சாப்பிட்டுட்டு போட்டி முடிஞ்ச அப்புறம் என்ன ஊட்ட வேண்டியிருக்கு? போட்டி தான் முடிஞ்சு இங்கே ரெண்டு ஆள். இங்கே ரெண்டு ஆள் போ, இங்கே ரெண்டு ஆள் போ. அங்கே பாரு நீ, வெறி வந்துருச்சுங்கிட்டு. என்னடா என்ன நடக்க போகுது தெரியல. இங்கே கறி கறி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இங்கே ரெண்டு ஆள் இலை போகிறங்க, எல்லாத்தையும் மொத்தமாக நினைக்கிட்டாப்புல. அவ்வளோதான். ஆமாம், இப்போ என்னன்னாக்கா அண்ணி சரணியா சபிதா மூணு பேர் வின்னிங் ஜெயிச்சுட்டாங்க. ஓகே, காரணியாக ஜெயிச்சிருச்சு. அபி வந்து கடைசி லாஸ்ட் பிளேஸில் வந்திருக்கு அதில். ஏன்னா அபி வந்து ஓகே, இப்போ என்னன்னாக்கா முடியட்டும், நான் ஒரு ரவுண்டு போயிடுறேன், போயிட்டு நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணலாம். அண்ணி சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அஞ்சாறு சாப்பாடு அடிச்சு அஞ்சாறு சாப்பாடு அடிச்சு விட்டுட்டு வந்து கம்மு நின்றுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. சாணியை விடவீங்க, அதனால தான் நாளைக்கு அக்காவுக்கும் எனக்கும் சாணி போச்சுங்கிற போட்டி. என்னால இந்த பிள்ளை தோத்துற கூடாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் சைடு எல்லாத்தையும் இது இது பண்ணி விட்டுட்டான் அந்த பிள்ளைக்கு. அங்கிட்டு வரா, இங்க வரா. ஹலோ, பிரியாணி பிரியாணிக்கே பிரியாணி கட்டுற மாதிரி ஒரு வேலை பண்ணிட எப்படி இருக்கு? இங்க எல்லாரும் பிரியாணியும் முட்டையும் உள்ள போனதுனால வெத்தலையில இறங்கிட்டாங்க. ஸோ கிராமங்களை வந்து சகஜம். ஆமா, கிராமங்களை வந்து சகஜம். அதாவது நான்வெஜ் சாப்பிட்டாக்க வெத்தலையை போட்டு போடணும். ஆமா, எதுக்குன்னா அதை ஜீரணமாக்கும் நம்மளுக்கு. இன்னொன்று அந்த ஸ்மெல் இருக்காது, நிறைய விஷயம் இருக்கு வெத்தலையில.
இங்க பாருங்க எல்லாம் சுத்தி ரவுண்டா உட்காந்துட்டாங்க வெத்தல போடுறதுக்கு. வெத்தல போடுறதுக்கு பிரியாணி நிஜமா ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. சபிதா பாட்டி தான் பிரியாணி செஞ்சாங்க இன்னைக்கு. ஆமா அவங்க சூப்பரா செஞ்சாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாம் ரிலாக்ஸா வெத்தலை போடணும், நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எனிவே இந்த போட்டி வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆமா சவிதா சொல்லுது எடுத்து எடுத்து கொஞ்சமா ஓட்டிக்கிட்டு இருந்த மறந்து போயிட்டு, அப்புறம் சவிதா அக்கா பெருசு பெருசா எடுத்து வைங்க, அப்புறமா தான் ஞாபகம் வந்து நிறைய நேரத்தை எடுத்து வச்சேன். ஒரு முட்டை முழுசா வச்சு அமைக்கிட்டால ஒரு வாட்டி, உனக்கு முக்காவாசி முட்டை அப்படியே எடுத்து அமைக்கிட்டேன் ஒரு வாட்டி. இல்ல இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த மாதிரி சாப்பாடு போட்டி அன்னி கூட போட்டி போட முடியாது மட்டும் நல்லா தெரியும். ஆளை நம்பி நம்ம சைஸ மட்டும் பார்த்து நான் இறங்கிடக்கூடாது. ஆமா சோ இந்த போட்டி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முன்னாடி சொன்ன மாதிரி தான் இதுக்கு வந்து கிஃப்ட் சூப்பர் கிஃப்ட் இருக்கு. இதுல ஜெயிச்சாலும் தோத்தாலும் கிஃப்ட் சூப்பரா இருக்கு. ராணி அக்கா அவங்க ராணி ஜுவல்லரி கொடுத்து அவங்க செயின் தான் நம்ம எல்லாரும் கிஃப்டா கொடுக்க போறோம். ஆமா ஆமா நீங்க எல்லாரும் வந்து ஜுவல்லரி வாங்குறதா இருந்தாலும் சரி, மற்ற சில இது வெள்ளி ஐட்டம் வாங்குறதா இருந்தாலும் சரி, நீங்க அவங்க ராணி ஜுவல்லரி போய் பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். இப்ப செல்வராணி அக்காவுடைய பெரிய மனசுக்காக எல்லாரும் நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி, ரொம்ப நன்றி. மூச்சு விட முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக்கை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிருங்க. எல்லாம் வெத்திலையை போட்டு திரு திரு முடிச்சிட்டு இருக்க பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய் பாய். பாய்.